Hey, Moochi is a better way. Now, love and then the rich upper and Pabu could it be okay? Are you his lover? Hey, now a lover, huh? Why the caramari pesa? Pesa the perna, he hard pitcher. Every scene put our love and roll. Hey, you love a kittle putting a kundruva. Quanted via, and he had a chair. I get the can on a valel, but I check let them be. Hey, Inatra, are you okay? I am. அப்ப சும்மா அரவுண்ட் கூட டிராமா காட்டலாம். ஓயோ ஐயோ அடிபட்டுச்சு. ப்ளட் ப்ளட் போலீஸ் 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 கூப்பிடுங்க. இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. பேசிட்டு இருந்தா ஏன்டா அவன அடிச்ச? சும்மா நானே ஆல்ரெடி டிஸ்டா இருக்கேன். முதல்ல இங்க எஸ்கேப் போலீஸ் வா வா போலீஸ் அவனுக்கு தப்பிச்சு போறானுங்க. வா நம்ம ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். ஹாஸ்பிடல் வேணா ஒண்ணு வேணா. அவனுக்கு போலீஸ்னா இது. அதனால தான் ஒரு சின்ன சீன் போட்டோம். அந்த வீரபாண்டியனுடைய கேஸ ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் கேளுங்க. எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும். உனக்கு என்ன வேணும் சரினா? நான் தனியா ஹனிமூனுக்கு போகணும். ஹனிமூனுக்கு பொண்டாட்டி போன பத்தது புருஷன வரணும். ஹாய்ப்பா ஹாய்ம்மா. என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. வாப்பா சுலைமான், நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு கேளு. எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது ரெண்டு சேர்த்து அம்மாவே கேட்பாங்க. அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க, அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும் கேளு சரஸ்வதி. எங்க அண்ணன் வேணும். இந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என் தம்பியோட கால வெட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம். ஆமா, இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு இதுதான். எப்போவது ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் இந்த ஊருக்கே கடவுள் ஆயிடுவான். அப்புறம் நாங்க என்ன? நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேல கை வைக்கிறீங்க. கை வச்சது தப்புடா, வெட்டுறதாண்டா சரி. டேய் சத்யா, வந்துட்டாரு உன் ஹஸ்பண்டு. ஒரே குத்து உடம்புல உசுறு இருக்காது தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். கால்வாய் விஷயத்துல தலையிடாது. எப்படி கால்வாய வெட்டுறன்னு நானும் ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சங்கரபாண்டி தடுத்துட்டு இருக்கான். கோர்ட்லயும் தோத்துட்டோம், எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணலாம். அவசியமே இல்ல. 20 வருஷமா நாமதாச்சை போ நாமதாச்சை போட்டு சொல்லிக்கலாம். பேதாச்சு அந்த பாஷா ஜெயிஸ்டா நாமெல்லாம் தலை குடிச்சு வந்து நிக்கிறோம். வெள்ள போங்க. டேய் வெள்ள போ, நீங்க முதல்ல கிளம்புங்க ஐயா. சனி நாலாம் பாதம் ராகு காலம் கேது சரியில்லை, டோட்டல் டிசாஸ்டர். அப்படின்னா அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகு கேது அவ்வளவு டேஞ்சர். இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணும்னா என்ன பண்ணணும்? மகாச்சண்டி யாகம் பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமாங்க, இவன் சொல்றத எனக்கு சரின்னு தோணுது. நல்லது, ஏற்பாடு செய்யுங்க. சூப்பர், இனிமே உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும். மேனேஜர் பாண்டியராஜிக்கு என்ன பொறுத்த வரைக்கும்
டேய் சார், பாத்தியாடா விக்ரமாத்த மகாராஜா டிவிய? இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார் தான். அப்ப உங்களது இல்லையா? டிவினா எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, ஒருடா டிவி மட்டும் இல்லடா. டிவினா தீரம் வீரம் எல்லாம் நிறைஞ்ச எங்க விக்ரமாத்த மகாராஜா மாதிரி இருக்கணும்டா. யோ பாண்டியராஜே, பெரிய அவனை கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா பாண்டியராஜ், யாகம் நடத்தினா வீட்டுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மந்திர தந்திர தெரியாத மாங்காய் பையன். யாகம் யாரு நடத்த போறான்? நான் தான் நடத்த போறேன். நீ குறுக்க வராம இருந்தா போதும். நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு. பாண்டியராஜ், நீ என்ன அவமானப்படுத்துற? சரி, எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? இவர் சொல்றதுல இருந்தே தெரியுது இவருக்கு இன்னைக்கு யாகமே பண்ணது இல்லைன்னு. ஐயா யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்களை நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க. இருட்டு கம்மநாட்டி. நல்லது, யாக பொறுப்பு உங்களுடைய. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சிட்டல குட்டப்பேரு. யார் அது? ஹலோ, நான் வீரபாண்டி ஐயா உடைய மேனேஜர் பேசுறேங்க. என் பேர் பாண்டியராஜன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்டர் முதல்ல சொல்லுங்க. அது வந்து ஒண்ணு இல்லைங்க, எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும். ஐயோ, நான் இப்ப நேபாளத்துல எல்லாம் இருக்கேன். என்னோட ஒரே பிள்ளையாண்ட கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சுட்டு இருக்கான். காலேஜ் பையனா? அவனுக்கு யாகம் நடத்த தெரியுங்களாங்க. ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா. நீங்க தைரியமா அவனை அடைச்சிட்டு போங்க. டேய் கிருஷ்ண சாஸ்திரி, நீ அடிச்ச டேவிட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமலா? அவர் தான் வந்திருக்காரு, உன்னை பத்தி விசாரிச்சிருக்காரு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. இத்து போன துருப்பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான். இவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? எல்லா போலீஸும் ஆரடி இருக்க மாட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க. டேய் அந்த சொம்பு நேரங்க இதா வருது, முதல்ல எஸ்கேப் பண்ணலாமாங்க. ஹலோ 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 ஹலோ, இருங்க. உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி? Who is the கிருஷ்ண சாஸ்திரி? எதுக்கு எதுக்குனா யாகம் வளக்குதா? யாகம்னா என்கவுண்டர், போலீஸோட கோட் லாங்குவேஜ். அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணனும். சார், உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே? எஸ் ஒன்னு பண்ணுங்க, சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க. கூப்பிட்ட சுலைமான் வருவார, கிருஷ்ண சாஸ்திரி வருவான். சுலைமான கூப்பிட்ட கிருஷ்ண சாஸ்திரி வருவார. வை அவனுக்கு யாகம் ஓமன்னு அலர்ஜி சார். ஓ ஐ சி. இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான் சல்மான் கான் அலையறாங்கல்ல, அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுட்டான். அவன் கேரக்டர் மொத்தமும் புரிஞ்சு போச்சு. அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரி சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டான் சுலைமான். நடத்துறாங்க. முஸ்லீம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பிராமினானா நீங்க வந்து நடத்துங்க சுவாமி. நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது? நானே சொந்தமா சொல்றேன். உன் முடிவுலாம் கேட்க முடியாது பையன். ஏய் தம்பி தம்பி, இது ஒண்ணு தேங்காய் மூடி வியாபாரம் இல்ல தம்பி, பெரிய பட்ஜெட். யோ யாகம் பாகன் உடைய, நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்டுல தெரியுமா? யார் வீட்டுல? எனக்கு இல்லையா உடைய? ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்டுல. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பாக்கலாம். எனக்கு தெரியுங்க, பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு. கிருஷ்ண சாஸ்திரி தானே உங்களுக்கு வேணும்? நான் கேட்டுறேன். பெரியவங்களோட விளையாண்டது போதும். ஐயா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரி, சும்மா விளையாட்டா உங்களாண்ட ஒரு பொய் சொன்னே தவிர யாகத்தை நானே கிட்ட இருந்து முடிச்சு தந்துடுறேன்னா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்ப என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஜமீன் வீரபாண்டிங்கிறது வேற யாரும் இல்லடா, என் சொந்த மாமாடா. அப்படியா? இந்த யாகம் பேர் சொல்லி அந்த வீட்டுக்கு போய் என் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு?
எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.